Welcome to Renuya Recipe. வணக்கம். நாங்கள் என்ன செய்ய போகிறது, இந்த சவ் சவ்வை வச்சு ஒரு பால்கறி ஒன்று செய்து காட்ட போகிறேன். இந்த சவ் சவ் பால்கறி செய்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சவ் சவ் எடுத்துக்கணும். இதை தோல் சீவி போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மூன்று உள்ளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், எங்களை ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டுக்கொள்வோம். தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் வேணும். இந்த சவ் சவ்வை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்குறேன். இனி நாங்கள் இந்த கறியை செய்து கொள்வோம். நாங்கள் இதுக்குல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரன் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன், டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கடலை கருப்பில் சேர்த்து கொள்வோம். நாங்கள் இந்த வெட்டி இருக்கிற இந்த பச்சை மிளகாய் மூன்று உள்ளியை நெருப்பில் சேர்த்துக்கொள்வேன். நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த சவ் சவ்வை நெருப்பில் சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்த்துக்கொள்வோம். நம்மளுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கொள்ளணும். டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். பார்ப்போம். கொஞ்சம் வளர்ந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு விடுவோம். எட்டும் நாங்கள் இதை திருப்பி மூடி விடுவோம். திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டது. இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பால் விட்டு கொள்வோம். அதோடய நான் வெட்டி இருக்கிற இந்த கொத்தமல்லியிலேயே இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். நான் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போடுறேன். பெருங்காய பவுடரை முதலும் போடலாம். சவ்சவ் கறி முடிஞ்சிட்டு இனி நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்டி போட்டு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த சவ்சவ் பால் கறி செய்து முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். இந்த சவ் சவ் காய் வந்து உடம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருந்த நல்ல ஒரு மரக்கறி. அநேகமான ஆக்கள் இதை பயன்படுத்துகிறது குறைவு. இதில் விதம் விதமான வேறு வேறு ரெசிபிகள் செய்யலாம். உடலுக்கும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.